வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோஸ் இந்த வாரத்துக்கான சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏகப்பட அப்டேட்ஸ் இருக்க அந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு நம்ம மார்வல் கிட்ட இருந்து போயிடலாம். பிகாஸ் இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய ரோஷம்னா ஆங்கில குத்துச்சண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் சைடில் வந்துச்சு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்கார்லெட் ஜோஹான்சன் டிஸ்னி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த பக்கம் நிஜமாலேயே அதிகமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுக்க வேண்டிய பிளாக் விட படத்தை டிஸ்னி ப்ளஸில் ரிலீஸ் பண்ணுறது மூலியமாக மொத்த பாக்ஸ் ஆஃபீஸையும் கட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்த நம்ம ஸ்கார்லெட் ஜோஹான்சனுக்கு சேர வேண்டிய அந்த கட் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த பக்கம் டிஸ்னி பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இந்த பக்கம் ஸ்கார்லெட் ஜோஹான்சன் நம்ம டிஸ்னி ப்ளஸ் மேலே வச்சிருந்தாங்க. டிஸ்னி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக பேச ஒரு மிகப்பெரிய ஃபைட்டே வந்து நடந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் அந்த ஃபைட் வந்து போயிட்டு தான் இருக்கு. இது பார்த்தது குறைக்கு நம்ம குருவலாவோட எம்எஸ்டனும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து என் படமும் ஹிட் ஆகிருக்கும், இவனுக்கு வந்து டிஸ்னி ப்ளஸ் ரிலீஸ் பண்ணி அதுக்கான கட்டியை வந்து வாங்கிட்டாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி கட் தரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கேன். இது எங்கே போய் முடிய போதும் சத்தியமாக தெரியல. ஸோ டபிள்யூபி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே சைன் வாங்கி அவங்களுக்கு எல்லாருமே செட்டில் பண்ண வேண்டியது செட்டில் பண்ணிட்டு அப்புறம் தான் ஹெச்பி மேக்ஸ் அண்ட் டேட்டில் ஒரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் டிஸ்னி ப்ளஸ் அந்த மாதிரி பண்ணல. டிஸ்னி ப்ளஸில் வர அந்த ஒரு கலெக்ஷனை அவங்களே யார்ட்டே போட்டணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இது பண்ண மாதிரி தெரியுது. பட் எனிவேஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லி சத்தியமாக சொல்ல தெரியல. ஏன்னா இந்த லீகல் விஷயங்கள் பற்றி நமக்கு வந்து பேச தெரியாது. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் நான் வந்து ஸ்கார்லெட் ஜோஹான்சனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களோட விசா மறக்க மைக்கில் கம் பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்ணி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம சோனி இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வீக் அப்படின்னு சொல்லி வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கான காரணம் ஆகஸ்ட் 1 வந்து நம்ம ஸ்பைடர்மேன் டே, நேஷனல் ஸ்பைடர்மேன் டே. ஸோ ஃபுல் வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹோம் கமிங், அதுக்கப்புறம் ஃபார் ஃப்ரம் ஹோம், பழைய படங்கள், அதே மாதிரி ஸ்பைடர்மேன் இன்டு த ஸ்பைடர் வெர்ஸ் சொல்லி எல்லா படங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து தார்மாராக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த பழைய படங்கள்லாம் ஓகே, பாயச எங்கடா, அதாவது நோவே ஹோம் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா நோவே ஹோம் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகலை, அட்லீஸ்ட் இந்த நான் நியூஸ் சொல்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகலை. ஏன்னா ஆகஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா வெனம் ட்ரெய்லர் 2 வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 2 வெனம் 2 ட்ரெய்லர் வரும் அந்த சமயத்தில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நோவே ஹோம் வந்து பாசிபிளி ஆகஸ்ட் 10 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆகஸ்ட் 10 சேர்த்துக்கிட்டு இதோட 50th ட்ரெய்லர் டெட் கன்ஃபர்மேஷன் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ட்ரெய்லர் கன்ஃபர்மேஷன் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்க இந்த சமயத்தில் நம்ம சோனி எதுவுமே அஃபிஷியலாக வெளியில் வந்து பேசலாம். ஸோ நோவே ஹோம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகாமல் இல்லை அடுத்த வருஷமே நிஜமாலேயே புஷ் பண்ண போகிறாங்களான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் சைட்லையும் சரி நம்ம இந்தியாலையும் சரி எங்கேயுமே 100% தியேட்டர் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சோனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர்மேன் 3 ஒரு மிக முக்கியமான படம். பிகாஸ் இது அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இருக்க ஹைப்புக்கு 1 பில்லியன் அசால்ட்டாக அடிச்சு கொடுக்கும். பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வந்தால் மட்டுமே இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஐபி சோனி கொஞ்சம் பொறுமையாக பார்த்து அடிக்கலாம் சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தான் ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணாமல் அந்த ஹைப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரெய்லர் விடுறாங்களோ அப்போ சோஷியல் மீடியாவே கொழுந்து விட்டு எரியும் அடிச்சு சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துக்கான ஹைப் இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்கு. அண்ட் சோனி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த ஹைப்பை கேபிட்டலைஸ் பண்ண பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் எப்போ இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் ட்ரெய்லர் வந்து வரப்போகுதுன்னு. பட் வெனம் 2 ட்ரெய்லர் இன்னைக்கு கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கிற டைம்லேயே ட்ரெய்லர் வந்துருந்துச்சுன்னா நான் அதுக்கான பிரேக் டவுனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த பிரேக் டவுனையும் போட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பைடர்மேன் 3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்கி சீரிஸும் லிங்க் ஆக போகிறதா ஒரு சின்ன ரூபர் வந்து கிளம்பி வந்திருக்கு. பிகாஸ் ஹாக்கி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 24 ரிலீஸ் ஆக போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் 6 எபிசோட். அதன்படி பார்க்கும்போது எபிசோட் 5 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் 3 அந்த ரிலீஸ் டேட் கூட சிங்க் ஆகுது. அதாவது ஹாக்கியோட எபிசோட் 5 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் நோவே ஹோமோட ரிலீஸ் அன்னைக்கு வந்து சிங்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஹாக்கியோட எபிசோட் 5 தான் நம்ம கிங் பின்னே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதாவும் ஒரு மருந்து கிளம்பி வந்திருக்கு. அது பார்த்தாத குறைக்கு ஹாக்கையோட பிஹைண்ட் த சீன்ஸை பார்க்கும்போது அதுவும் கிறிஸ்மஸ் செட்டிங்கில் தான் நடக்கும் வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் ஸ்பைடர்மேன் நோவே ஹோமும் கிறிஸ்மஸ் செட்டிங் தான். அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் நோவே ஹோமில் பார்த்தீங்கன்னா டேட் டபுள் வர மாதிரியும் சொல்கிறாங்க, ஹாக்கையில் கிங் பின் வர மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அந்த நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் இருக்க சார்லி காக்ஸ் அண்ட் வின்சன் டெவனாஃப்ரியா வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிளி இப்போதைக்கு எம்சி கூட லிங்க் ஆகிட்டாங்க அப்படி கூட கன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் இது வந்து இப்போதைக்கு அன்அஃபிஷியலாக கிளம்பி வந்த ரூமர்ஸ் தான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 80% இல்லை 70% நீங்கள் டேட் டபுளை ஸ்பைடர்மேன் நோவே ஹோமில் எதிர்பார்க்கலாம். வக்கீலா சூப்பர் ஹீரோவா கிடையாது. இது எல்லாமே ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் ட்ரெய்லர் கிடைச்சா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதை விட்டு தொலைய மாட்டேங்கிறாங்களே சோனி. அதை ஃபாலோ பண்ணி கிரேவன் த ஹண்டர், ஸோ அவருக்கான ஒரு தனி சொல்ல படம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே தெரியும். ஆரன் டெய்லர் ஜான்சன் தான் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்காரு. ஸோ அவருக்கான வில்லன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. கெம்லியன் தான் பார்த்தீங்கன்னா பஸ்பிளி வில்லனாக வரலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேரக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கலிப்சோ. ஸோ இந்த கலிப்ஸோக்கான கேஸ்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் போயிட்டுருக்கேன். கலிப்ஸோ யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிரேவனோட ஆல்மோஸ்ட் ஒரு டேட் இல்லைனா கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி வருவாங்க. ஸோ அவங்க தான் இந்த கிரேவனோட அந்த சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்துக்கு பார்த்தீங்கன்னா காரணமாக இருக்கவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்காங்க. பட் யார் கேஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிவு செய்யலை. பட் கண்டிப்பாக கெம்லியன் தான் இந்த கிரேவனோட வில்லனாக இருக்கணும். ஸோ கிரேவனும் ஒரு வில்லன் தான், அவருக்கே ஒரு வில்லனாக இப்போ யோசிச்சு பாருங்க. இந்த கிரேவன் கெம்லியன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அகேன் இதை வந்து ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆகிட்டும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். அது பார்த்தது குறைக்கு இந்த கிரேவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸில் ஒரு பகுதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது ஒரு சோலோ ஃபிலிமாக இல்லாமல் இப்போதைக்கு சோனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் 3 யூஸ் பண்ணி ஒரு தனி ஸ்பைடர் யூனிவர்ஸ் ட்ராக்கை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ண பார்க்குறாங்களா. அதாவது மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் தனியாகவும் ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்வர்ஸ்
தனியாகவும் இருக்கிறதுக்காக பிளான் வந்து போட்டுட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ அகைன் உண்மையான தெரியலங்க, நம்ம எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோனி ஏதாவது பேசி தொலைகடா முடியலடா. சிதற இந்த வார்த்தைக்கான மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அதை தொடர்ந்து நம்ம டிசி சைட்ல போனோம்னா பேட்மேன் மிகப்பெரிய டாக் இந்த வாரத்துக்கு, பிகாஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிளாஷோட பிஹைண்ட் த சீன் செட்ல இப்போதைக்கு பென் அஃப்ளெக் வெர்ஷன் ஆஃப் த பேட்மேனுக்கு ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ உண்மையிலேயே அவருடைய செட்டம் அப்டேட் ஆயிருக்கு. அது பார்த்ததுக்கு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல இன்வால்வ் ஆகிருக்க மாதிரி தெரியுது. இது பென் அஃப்ளெக்கோட ஸ்டண்டபிளா இருந்தாலும் இந்த வாரம் நம்ம பென் அஃப்ளெக் புரூஸ் வேனாவே இந்த பிளாஷ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிடுவாரு. ஸோ அவர் வந்து ஷூட்டிங்க்லாம் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி வந்து பேசப்படுது. ஆல்ரெடி மைக்கேல் கீட்டன் இப்போ பென் அஃப்ளெக் தக்காளி வேற லெவலில் இருக்கும் போது, ஸோ பென் அஃப்ளெக்கோட கடைசி படமாக அந்த ஃபிளாஷ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் பேட் கேர்ளோட அந்த கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா நந்து முடிஞ்சிச்சு. லெஸ்லி கிரேஸ் வந்து பற்றி பேட் கேர்ள் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆக போகிறாங்க. ஸோ அதே படத்தில் பற்றி ஜே கே சிமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனர் கார்டனாகவும் வரப்போகிற விஷயம் வந்து கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கேன். அஃபிஷியல் கிடையாது, பட் இருந்தாலும் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை வந்து தான் போயிட்டு இருக்கேன். ஸோ ப்ரீவியஸாக கமிஷனர் கார்டனுக்கு வேற ஒரு கேஸ்டிங் தான் உள்ள கொண்டு வரணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு நம்ம ஜே கே சிமன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்னைடர்வர்ஸில் அப்பியரான நம்ம ஜே கே சிமன்ஸையே கமிஷனர் கார்டனாக வந்து கொண்டு வர பிளான் போட்டுட்டு இருக்காங்களா. அப்படி பார்த்தா ஒருவேளை ரீஸ்டோர் ஸ்னைடர்வர்ஸ் நிஜமாலே நடக்குதோ, டிஸ்கவரி ஏதோ ஒரு வித்தியாசமான முடிவு தான் எடுக்கிறாங்க போல. கிடைச்சிருக்க ரூமர் படி பார்த்தா பாசிபிள் நம்ம கமிஷனர் கார்டனா ஜே கே சிமன்ஸ் ரிட்டர்ன் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பென் அஃப்ளெக் வெர்ஷன் ஆஃப் த பேட்மேன் பார்த்தீங்கன்னா பாசிபிள் இந்த படத்தில் அப்பியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா ப்ரூஸ் வேனை காட்டாமல் கண்டிப்பாக பேட் கேர்ளுக்கான ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனை கொடுக்கவே முடியாது. ப்ரூஸ் வேனால் தான் பேட் கேர்ள் உருவாக்கவே பட்டாங்க. அண்ட் இது வந்து ஸ்னைடர்வர்ஸில் நடக்கிற அந்த சமயத்தில் பென் அஃப்ளெக் வெர்ஷன் ஆஃப் த பேட்மேன் பாசிபிளி பேட் கேர்ளில் அப்பியர் ஆகலாம். வெயிட் பண்ணுவோம். அதை ஃபாலோ பண்ணி சூசைட் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆக போது. இதுக்கான ப்ரீ ரிவ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் நிறைய பேர் இந்த படம் தான் இந்த டிசி யூனிவர்ஸில் பெஸ்ட் ஃபில்ம் அப்படி சொல்லி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஜேம்ஸ் கன் திரும்ப ப்ரூவ் பண்ணிட்டார் நினைக்கிறேன் நம்ம டிஸ்னி உள்ள விடாததுக்கு தக்காளி என்னையடா ஃபயர் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு பெஸ்ட் ரிப்ளை அந்த படம் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஜேம்ஸ் கன் கிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூவில் இந்த ஹார்லி குவினுக்கு தனி ஒரு படம் நீங்கள் எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கேன். டைம் கிடைச்சா சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நான் ஹார்லி குவினுக்கு ஒரு படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காரு. பட் இருந்தாலும் மார்க்கெட் டாபிக் கிட்ட வந்து கேட்கும்போது என்னுடைய பாசிபிள் ஃபைனல் அப்பியரன்ஸ் இந்த சூசைட் ஸ்குவாட் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லை எது உண்மை எது நம்பர் எதுவும் சத்தியமாக தெரியல. பட் ஜேம்ஸ் கன் ஹார்லி குவினுக்கு ஒரு தனி படம் சோலோ ஃபிலிம் கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக WB அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் நினைக்கிறேன். பட் எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்க போதுன்னு. கண்டிப்பாக சூசைட் ஸ்குவாட் ஹைப் இப்போதைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ எத்தனை பேர் இப்போதைக்கு சூசைட் ஸ்குவாட் படத்துக்காக வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம லைக் பண்ண தெரியாமங்க. இதோட இந்த வாரத்துக்கான டிசி அப்டேட்ஸ் பற்றி நான் முடியாது. அதை தொடர்ந்து நம்ம ஹாலிவுட் சைடில் போனோன்னா எல்லாருக்குமே தெரியும் நம்ம டிஸ்னிஸ் இப்போதைக்கு பிரிடேட்டர் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் டிஸ்னி அவங்களுடைய ஸ்டைலேயே இந்த பிரிடேட்டர் படத்தை பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்களா. ஐ மீன் கண்டிப்பாக ஆர் ரேட்டடாக தான் இருக்கும். பட் டிஸ்னி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த பிரிடேட்டரை கம்ப்ளீட்டாக வந்து ரீபூட் பண்ண போகிறாங்க. பிரிடேட்டருங்கிற டைட்டிலே தூக்கிட்டு அடுத்து வரப்போகிற அந்த பிரிடேட்டர் படத்துக்கு ஸ்கல் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிடேட்டர் ஃப்ரான்ச்சைஸை இப்போதைக்கு ரீநேம் பண்ணிட்டாங்க அப்படி வேணால் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான ப்ளாட் டீட்டெயில்ஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த படத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பிரிடேட்டர் பூமிக்கு வரப்போது. வரது மட்டும் இல்லாமல் எதுக்கு நம்ம பிரிடேட்டர் மனிதர்களை ஒரு மிகப்பெரிய எதிரிகளாக நினைக்குது. ஸோ அதை வந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அமைய போகுது. ஸோ இயர்லி ஆரிஜின் ஆஃப் பிரிடேட்டருங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து கொடுக்க போகிறாங்க. பேர் ரீநேம் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. படம் நல்லா தான் ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஆர் ரேட்டடாக இருக்கணும். பிரிடேட்டர் முகமே ஆர் ரேட்டட் கண்டென்ட் தான். ஸோ அதை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சம்மகாடுவேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வந்து ஆர் ரேட்டடாக இல்லையானு. அதை ஃபாலோ பண்ணி இந்த வருஷத்தோட ஒரு சர்ப்ரைஸ் ஹிட் சீரீஸ்னால் அது கண்டிப்பாக ஸ்வீட் டூத். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சீரீஸ். ஸோ இப்போதைக்கு அதோட சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். இந்த சீரீஸ் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸான ஹியன். ஸோ கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டிய கதைகள் இன்னும் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ சீசன் 2 மட்டும் இல்லாமல் 3-4 கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எனிவேஸ் ப்ரீவியஸ் சீசன் 1 மாதிரி தாறுமாறு அமைஞ்சா ஓகே. அதை ஃபாலோ பண்ணி போக்கிமான்ஸ் எல்லாருடைய ஃபேவரட்டாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இப்போதைக்கு போக்கிமான் சம்மந்தப்பட்டு ஒரு சீரீஸ் லைவ் ஆக்ஷன் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. எதுக்கும் டிடெக்டிவ் பிகாச்சுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இருக்க போகிறதில்ல. ஸோ WB கிட்ட இருந்த அந்த போக்கிமான்ஸோட லைவ் ஆக்ஷன் ரைட்ஸ் இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் போயிடுச்சு போகிறேன். ஸோ அவங்க தான் இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் அந்த லைவ் ஆக்ஷன் சீரீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இது வந்து ஏர்லி டெவலப்மெண்ட்டில் இருக்க அந்த சமயத்தில் நம்ம ஆஷோட அந்த ஸ்டோரியை தான் சொல்ல போகிற மாதிரி ஒரு சின்ன ரூமர் வந்து போயிட்டுருக்கேன். அகைன் எல்லாமே வந்து ஆஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ண தான் தெரியும். ஆனால் இப்போதைக்கு நம்ம போக்கிமான் சைடில் ஒரு சின்ன லைவ் ஆக்ஷன் சீரீஸ் வரப்போதேன் தாறுமாறாக இருக்கப்போதேன். அதை தாண்டி இந்த வாரம் ரிலீஸ் ஆன ட்ரெய்லர் படி பார்க்கும்போது நம்ம சோனி அனிமேஷன் ஸ்டைல்லேருந்து இப்போதைக்கு விவோ அப்படின்னு சொல்ல போகிற ஒரு சம க்யூட்டான ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் விவோங்கிறது ஒரு குரங்கு. அந்த குரங்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னை வளர்த்த அந்த ஓனரோட லவ்வரை தேடி ஒரு சின்ன பயணத்துக்குள்ளே வந்து போக போதே. ஸோ அது பார்க்குறதுக்கு சம க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வழக்கமாக காதலுக்கு புறாவை தான் தூது விடுவாங்க, இப்போதைக்கு ஒரு குரங்கு தூது விட்டுருக்காங்க. அது சரிய சிருஷ்டிகள்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே நல்லாயிருக்கு. ஸோ ஏன் அந்த ட்ரெயினை வந்து செக் பண்ணி பாருங்கள் விவோ.
அதை ஃபாலோ பண்ணி நம்ம வில் ஸ்மித்தோட கிங் ரிச்சர்ட் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு படம். ஸோ இதில் நம்ம செரீனா வில்லியம்ஸோட அந்த பயோகிராஃபி தான் சொல்கிறாங்க. அதில் இந்த வில் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ரிச்சர்டாக வரப்போகிறாரு. ஸோ அது என்ன ஸ்டோரினு சத்தியமாக ஐடியா இல்லை. பட் ட்ரெயிலர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட சர்பட்டா மாதிரி நல்ல மோட்டிவேஷனலாக இருக்குது. ஸோ படமும் அப்படி தான் இருக்கும்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக தான் நம்ம வில் ஸ்மித் பார்த்தீங்கன்னா சூசைட் ஸ்குவாட்ல டெட் ஷாட்டாக அப்பியர் ஆக மாட்டேன்னு சொல்லி போயிருந்தார். ஸோ அந்த ஒரு சான்ஸை ஒதுக்கி தள்ளிட்டு இந்த படத்துக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டைம் வந்து ஒதுக்கியிருந்தார். ஸோ ஒரு ஆஸ்கர் வர்த்தியான படமாக இது வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிங் ரிச்சர்ட் ட்ரெய்லர் உண்மையிலே நல்லா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நம்ம ஸ்னைடரோட ஆர்மி ஆஃப் தீவ்ஸ் அந்த படத்துக்கான டீசர் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து டான் ஆஃப் த டெட் படத்துக்கு அப்புறம் ஆர்மி ஆஃப் த டெட் படத்துக்கு முன்னாடி, ஸோ அதுக்கு நடுவில் நடக்கிற ஒரு ஸ்டோரி. ஆர்மி ஆஃப் டெட்ல ஒரு குட்டி திருட வர மாதிரி காமிச்சிருப்பாங்க, அவர் தான் அந்த லாக்கரியை பார்த்தீங்கன்னா உடைப்பாரு. இந்த கேரக்டரை பேஸ் பண்ண ஸ்டோரியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து அமையப்போகுது. ஸோ அவர் எப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் இது வந்து சொல்லப்படலாம். ஸோ ஏகப்பட்ட புது புது கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து நல்லா தான் இருக்கும் சொல்லி நம்புகிறேன். டைம் இருந்தால் அந்த ட்ரெய்லர் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த சக்கி, ஸோ அந்த சக்கி டால் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிடுச்சு. அதோடைய ஒரு குட்டி சீரீஸ்க்கான ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கமாக ஹாரராக தான் இருக்கும் அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது, பட் இந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்கி காமெடிலாம் பண்ணுதுங்க, சூப்பராக இருக்குது. அது பார்க்குறதுக்கு ஒரு செம்ம வித்தியாசமான கேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. இது ஒரு சீரியஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம சக்கிக்கு ஒரு செம்ம கேரக்டர் டெப்த் வந்து கொடுப்பாங்க தான் நம்புகிறேன். ஸோ ஒரு வித்தியாசமான சக்கியை இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா காட்ட போகிறாங்க. ஸோ சக்கி ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா மறக்க வந்து லைக் பண்ணி தெரிவிடுங்க. அண்ட் ஏன் இதோட இந்த வந்து நல்ல சூப்பர் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வந்து நான் மிஸ் பண்ணி இருந்தாலும் தப்பாக சொல்லியிருந்தாலும் மறக்க வந்து இதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணிங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை தான் நல்ல ஒரு அசமான உடல் மீப்பட்ட நேற்றுக்கும் ஹேப் அண்ட் கேஸ் வட்டா.